बर्फी सर, बर्फी बर्फी, इंडियन केक सर, इंडियन केक बर्फी सर, हेल्थी आनंद सर, सुत्तमानंद सर, बर्फी बर्फी सर, करले मिठाई सर, बर्फी 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 करले मिठाई। हाँ मचा, ला ஒரு தடவை பர்த்டேக்கு ரெட் வெல்வெட் கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ண. சரி. அடுத்த வருஷம் ஒரு ஃபுல் பாக்ஸ் சாக்லேட் வாங்கி கொடுத்த. சரி. இந்த வருஷம் என்ன கேக்குறேனா, டிஃபரண்டாவும் இருக்கணும், அதே மாதிரி ஸ்வீட்டாவும் இருக்கணும். அதான் ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல. இப்போ தானே சொல்லிருக்க, ஏதாவது ஐடியா வந்தா சொல்றேன்டா. சரி. என்னண்ணா வந்த உடனே உட்காந்துட்டீங்க, வியாபாரம் எதுவும் ஆகலையா? இல்லை தம்பி, கூட்டம் கொஞ்சமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் கூட்டம் வந்துடும், அப்போ வியாபாரம் ஆகும். கூட்டம் வந்தால் மட்டும் இதெல்லாம் யார் வாங்க போகிறா? கரெக்டு தான் தம்பி, பிச்சை எடுக்கணும் கூட மனசு வந்து அஞ்சோ பத்தோ போடுறாங்க. ஆனால் உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு, இது யாரும் பெருசாக வாங்குறது இல்லை. தெரியுது இல்லை, அப்போ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சாக்லேட் வீட்டில்ல. சாக்லேட்டில் அப்படி என்னதாப்பா இருக்கு? ஏன் ஸ்வீட்டாக இருக்கு? இதுவும் ஸ்வீட்டாக தான்ப்பா இருக்கும். ஆமாம், சாக்லேட் சாப்பிட்டா என்னப்பா நடக்கும்? பல்லு சொத்தையாகும். ஆனால் இதை சாப்பிட்டா அப்படி இல்லைப்பா. இதை சாப்பிட்டு வர்றதுனால இதயத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கெல்லாம் கிடச்சி இதயம் பலவீனமாக வர தடுக்கு. சில பேர் பார்த்துருக்கீங்களா, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி எடை ஏறுவாங்க இறங்குவாங்க, அவங்களாம் இதை சாப்பிட்டா இந்த பிரச்சனையே இருக்காது. அது மட்டும் இல்லைப்பா, இந்த உடம்புக்கு ஆக்சிஜன் கொண்டு போகிற ரத்த சிவப்பணல் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த கடலை முட்டை சாப்பிட்டா அதிகமாக உற்பத்தி ஆகும். இவ்வளவு ஏன் சாப்பிட்டதுக்கப்புறம் அதை சாப்பிட்டீங்கன்னா சேர்ந்ததுக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், நீங்கள் இந்த சாக்லேட் சொன்னீங்களே, அதெல்லாம் எங்கே உற்பத்தி பண்ணுறாங்க? பெரிய பெரிய கம்பெனியில் தான். ஆனால் இது அப்படி இல்லைப்பா, இதில் இருக்க வேர்க்கடலையும் வெள்ளமும் விவசாயி உற்பத்தி பண்ணது, கடலை முட்டை செய்கிற இடமும் குடிசை தொழில் தான். அவங்க ஒன்றும் பெரிய பணக்காரங்க கிடையாது. இதை வாங்கிட்டீங்கன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க, விற்பனை செய்கிற நாங்களும் நல்லாயிருப்போம். எல்லாத்துக்கும் மேலே உடம்புக்கு நல்ல பொருளை விற்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இதோட பெனிஃபிட்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பெனிஃபிட்ஃபுல்லாக நானே வாங்கிக்கிறேன். தம்பி, உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை வாங்கி, என் மேலே ஒன்றும் பரிதாபப்பட்டு நீங்கள் இதை வாங்க வேண்டாம். அது இல்லைன்னா என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வர போகுது. அதான் பர்த்டேனா என்ன, சாக்லேட்டே கொடுக்கணுமா? பெனிஃபிட் கொடுக்கலாம்ல? தம்பி சூப்பர் ஐடியாப்பா. அது மட்டும் இல்லைன்னா இந்த வீட்டில் நடக்கிற காது குத்து, கல்யாணம், இதுக்கெல்லாம் பெர்ஃபியாக கொடுக்கலாமே. அது நீங்கள் நினச்சா மாற்றலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் நடந்துட்டா சந்தோஷப்படுறது நாங்களாக தான்ப்பா.